ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ. ಶ್ರೀಮದೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ವಂದೇ வேதாந்த தேசிகம். இந்த நிகழ்ச்சியிலே ஸ்ரீ தேசிகன் நிர்வாகமாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் விஷயம் ஆச்சாரிய சமர்ப்பணம் என்பது. ஆச்சாரியன் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் மிக மிக அதிகமானது. உலகத்தில் வேறு யாராலையும் செய்ய முடியாத அளவு பெரிய உபகாரமானது. அதாவது எல்லாருமே நம்முடைய சரீரத்துக்கு நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுவார்கள். ஆனால் ஆச்சாரியன் நம்முடைய ஆத்மாவுக்கான க்ஷேமத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார் என்பது பெரிய விஷயம். அந்த ஆச்சாரியனுக்கு பதிலுக்கு நாம் ஏதாவது சமர்ப்பித்தே ஆக வேண்டும். மனுஷனாக இருக்கக்கூடியவன் செய்நன்றி மறக்கக்கூடாது. அப்போ ஆச்சாரியனுக்கு என்ன சமர்ப்பிக்கலாம் என்பதை பற்றி சாஸ்திரங்களிலே சொல்லுவதை சுவாமி தேசிகன் அழகாக காண்பித்திருக்கிறார். சிஷ்ய கிருத்தியாதிகாரம் என்கிற இடத்திலே அதில் நாலு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். முதல் விஷயம், ஆச்சாரியனுக்கு சமர்ப்பணமாக நிறைய தட்சிணை கொடுக்கலாம். எந்த அளவு கொடுக்க வேண்டும் என்றால் தன்னுடைய சொத்து முழுவதையுமே எழுதி கொடுக்க வேண்டும். அது முடியவில்லை என்றால் அதில் பாதி சொத்தாவது எழுதி கொடுக்கலாம். அதுவும் முடியவில்லையானால் அதிலும் பாதி சொத்தாக, அதாவது கால் பங்கு சொத்தையாவது எழுதி கொடுக்கலாம். அதுவும் முடியவில்லையானால் யதாசக்தி, தன்னுடைய சக்திக்கேற்ப தன்னுடைய குடும்ப நிலைமையை கவனித்து கொண்டு முடிந்தவரை ஆச்சாரியனுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ, மேக்சிமம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு ஆச்சாரியனுக்கு சமர்ப்பணை செய்ய வேண்டும் என்பது முதல் விஷயம். இது முடியாத போது, அதாவது நிறைய பைசாவெல்லாம் இல்லாதவர்கள், அவர்கள்லாம் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது விஷயம், நிறைய கைங்கரியம் பண்ணலாம், நிறைய சுசுரூஷை பண்ணலாம். ஆச்சாரியனோட கூடவே இருந்து அவர் இடக்கூடிய கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றலாம். கூட இருக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, எங்கேயாவது நாம் தூரம் இருந்தாலும் ஆச்சாரியன் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அந்த ஊரிலே இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்து கொண்டு ஆச்சாரிய நியமனத்தாலே இருக்கலாம். எப்படியானால் அனந்தாழ்வான் ஸ்ரீ ராமானுஜருடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டு திருமலையிலே இருந்தார். பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீ ஆளவந்தாருடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டு திருமலையிலே இருந்தார். அந்த மாதிரியாக நாம் இருக்கலாம். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இதுவும் முடியவில்லையானால் எனக்கு அந்த மாதிரி கைங்கரியம் செய்வதற்கான, சுசூஷை செய்வதற்கான பாக்கியமே எதுவுமே வாய்க்கவில்லையே என்றால் அப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், அப்பொழுது மூன்றாவது விஷயமாக ஆச்சாரனுடைய பெருமையை எல்லா இடத்திலும் பறைசாற்றி கொண்டு ஆச்சாரனுடைய கீர்த்தியையே பேசிக்கொண்டு ஆச்சாரியன் உபதேசித்த அர்த்தங்களை எல்லாரிடமும் சொல்லிக்கொண்டு புகழ் பரப்பலாம். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கலாம். நிறைய காலக்ஷேபங்கள்லாம் சொல்லிட்டு அதில் எங்கள் ஆச்சாரியன் இப்படி சாதித்தார் இப்படி சாதித்தார் என்கிற விஷயங்களையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கலாம். இதுவும் முடியவில்லை, இதற்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இதுக்கும் முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நாலாவதாக இருந்த இடத்துல இருந்து கொண்டு ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லிட்டு ஆச்சாரிய பக்தியை மனசிலே நிரப்பி வைத்து கொண்டு ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் எனக்கு எல்லாம் கிடைக்கிறது என்று அனுசந்தானம் செய்து கொண்டு இருக்கணும். அதாவது என்னன்னு கேட்டால், சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று சரீரத்தினால கைங்கரியங்கள்லாம் பண்ணணும். அப்படி முடியலைன்னா வாக்குனாலே நிறைய கைங்கரியங்கள் ஆச்சாரனுடைய புகழை பற்றி பரப்பி எல்லாம் செய்யணும். அதுவும் முடியவில்லையானால் மனசினால ஆச்சாரியனை தியானம் பண்ணிட்டு எந்த நல்லது நடந்தாலும் ஆச்சாரிய அனுகிரகம் தான் என்பதாக ஆத்தில உட்காந்து மனசினால தியானம் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாருக்கும் முக்கியம், எல்லாத்துக்கும் மூலமாக முக்கியமானது முதல்ல சொன்னது, சரீரத்தினாலையும் வாக்குனாலையும் மனசினாலையும் சொல்ற மாதிரி சகல விதமான சர்வஸ்வம் தியாத்திருக்கு. அதாவது எல்லாத்தையுமே ஆச்சாரியனுக்கு சர்வஸ்வம் ததர்தர்தர்தம் ததர்தார்த்தம் அப்படிலாம் சொல்றார். உதாரணமாக ரைக்கர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். உபநிடத்தில் ஒரு கதை இருக்கு. ரைக்கர்கிட்ட ஜானஸ்ருத்தின்னு ஒரு சிஷ்யர் போறார், எனக்கு வந்து பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுங்கோ கேட்குறார். அந்த சிஷ்யர் வந்து ராஜாவாக இருக்கிறவர், ரைக்கர்ங்கிறவர் ரொம்ப சாதாரணமானவர், காட்டில் இருக்கார். அப்போது குரு தட்சிணையாக அவர் கொஞ்சம் பைசாவெல்லாம் கொண்டு போய் கொடுத்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னார். ரைக்கர் மாட்டேன்னு விட்டார், இந்த தட்சிணைக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் போய் ராஜா போய்
இன்னும் நிறையா ஏகப்பட்ட சுவரணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தார். அப்போ தான் சொன்னார். எதனால் அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியன்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறதுங்கிறது அத்தனை சுலபம் கிடையாது. அதுக்கு நன்னா கூட இருந்து சுசூஷையெல்லாம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நிறைய தட்சிணை கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தட்சிணை கொடுக்கணும். ராஜாவாக இருந்துன்னு கொஞ்சமாக கொடுத்தாலும் போகிறாரு. ரைக்குவருக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. அவருக்கு நிறைய பைசாலாம் தேவை கிடையாது. அவர் எங்கேயோ வனவாசம் பண்ணிகிட்டு இருந்தவர். ஆனால் கூட கொடுக்குற சிஷ்யன் நன்னா கொடுத்தா தான் அவனுக்கு வித்தி நிற்கும், இல்லாட்டா நிற்காது. அதனால் ஆச்சாரியன் அப்படி சொன்னார். முதலாளதாக இருக்குது. இப்படி நாலு விஷயங்கள் இருக்குது. இதில் நாலாவது விஷயம் பார்த்தா ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆற்றுல உட்காந்து ஆச்சாரியனை தியானம் பண்ணிட்டு நான் அப்படியே இருக்கேனே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டான்னா, எது எது செய்ய முடியுமோ அதை செஞ்சுவிடணும். ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு தான் நாலாவது. இந்த கூட நான் முதல்ல செஞ்சுட்டேனே அப்போ நான் தான் சிரேஷ்டன் அப்படின்னா அப்படியும் நினைக்கக்கூடாது. ஏன்னா என்ன காரணம்னா, அவரவர்கள் சக்திக்கேற்ப செய்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது எல்லாமே செஞ்சாலுமே ஆச்சாரியன் செய்ததுக்கு பூர்ணமான பிரத்யுபகாரமாக ஆகாது. அவர் பண்ண உபகாரத்துக்கு பதிலுக்கு உபகாரம் பண்ணணும் இல்லையோ. அப்போ மொத்தத்தையும் அவர் கொடுத்தாலுமே கூட, சிஷ்யன் வந்து ஆச்சாரியனுக்கு கொடுத்தாலுமே கூட, கூடவே இருந்து பூர்ணமான கைங்கரியம் செய்தாலும் கூட பிரத்யுபகாரமாக ஆகாது அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால், உண்மையில் அவருக்கு பிரத்யுபகாரம், பிரத்யுபகாரம்னா பதில் உதவி, ஆச்சாரியன் செய்த உதவிக்கு பதிலுக்கு ஒரு கைமாறு, அதை நம்மால் செய்ய முடியாது. மூன்று பேருக்கு நம்மாலே பிரத்யுபகாரம் செய்ய முடியாது. ஒன்று, பெற்ற தாய். அம்மா நம்மளை வயிற்றிலே சுமந்து அப்புறம் வளர்த்து அம்மா அப்படிங்கிற கஷ்டத்துக்கு பதில் உபகாரம் செய்யவே முடியாது. ரெண்டாவது ஆச்சாரியனுக்கு, மூன்றாவது பகவானுக்கு. இவர்கள் செய்கிற உதவிக்கு பதில் உபகாரம் கிடையாது. இதுக்கு பதில் உபகாரம் என்ன செய்யணும்னு பெருமாள் கிட்ட கேட்டால் கூட பெருமாளே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிடுவாராம். அதான் சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார். ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான் என்பதாக சாதிக்கிறார். அதனால் பிரத்யுபகாரமே கிடையாது. பின்ன எதுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இதை செய்யாமல் போனால் பெரிய பாபம், தப்பு. அது உபகாரத்தை மறந்ததாகும், செய் நன்றி கொன்றதாகும், நாட்டார்கள் எல்லாரும் சீ சீ என்று இகழ்வார்கள். அதனால் நம்ம சொரூபத்துக்காக நாம் செய்யணும். ஒரு உதாரணமாக, நல்ல பணக்காரன் இருக்கான்னு வச்சுப்போம், கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அவன் தன்னுடைய தாயை கவனித்து கொள்ளாமல் அம்மாவை அம்போன்னு விட்டுட்டான் அப்படின்னா, அந்த அம்மா பிச்சை எடுத்துருக்காள், வேறு வழி இல்லாமல் அல்லாடின் இருக்காள் அப்படின்னா, இது என்ன நியாயம்? இது பெரிய இவன் பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் என்பதாகத்தானே நாட்டார் எல்லாரும் இகழ்வார்கள், சீச்சின்னு சொல்ல மாட்டார்களோ மொத்த பேரும், இது எந்த மோசமான குணம் அப்படின்னு சொல்ல மாட்டார்களோ. அந்த மாதிரி ரொம்ப மோசமான குணமாயிடும் நம்மால் முடிந்தவரை நாம் ஆச்சாரியனுக்கு செய்யாவிட்டால். பணத்தாலேயோ இல்லை மனத்தாலேயோ இல்லை வசஸ்ஸாலேயோ இல்லை காயத்தினாலேயோ நம்மால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் ஆச்சாரியனுக்கு செய்வது நமக்கு கடமை, இது நமக்கு சொரூபம். அதை செய்யாவிட்டால் நாம் மகா பாபிஷ்டர்களாக ஆகிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சீச்சி என்று நாட்டார் இகழும்படி ஆகிவிடும். அதற்காக நாம் செய்ய வேண்டுமே தவிர, நான் தான் ஆச்சாரியனுக்கு செய்திருக்கிறேன், நான் தான் பல பிரத்யுபகாரங்கள்லாம் செய்திருக்கிறேன், நான் செய்ய வேண்டியது எல்லாம் செய்து முடித்தாது அப்படின்னு ஒருத்தன் சொன்னார், அது மிகவும் தப்பு. அப்படி ஆடவே கிடையவே கிடையாது. ஆச்சாரியனுக்கு பிரத்யுபகாரம் கிடையாது என்கிற எண்ணத்தை மனசிலே நாம் திடமாக வைத்து கொண்டு நம் சொரூபத்துக்காக நாம் இத்தனையும் செய்ய வேண்டும் என்பதாக அங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.